அமீன் அலி காரைக்கால் இதுவும் ஒரு ஹதீஸு கொஞ்சம் டீப்பான ஒரு தான் உருணிப்பா கொஞ்சம் கவனிக்க கொஞ்சம் கூர்மையாக கவனிக்கணும் அவர் என்ன கேட்குறாருனா ஹசன் லி கைரிஹி என்ற ஹதீஸ் தரத்தை விளக்கவும் இது ஹதீஸ் துறை சம்மந்தப்பட்டதுனால எல்லா எளிமையாக சொல்கிறேன் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறேங்க ஹசன் லி கைரிஹி என்ற ஹதீஸ் தரத்தை அதுக்கு அதுக்கடுத்துக்கு ஜக்காத் தொடர்புள்ள ஹதீஸுகள் ஹசன் லி கைரிஹி என்ற தரத்தில் இல்லையா ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வியை அமீன் என்பவர் கேட்குறாரு அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்குறாரு கோவையில் இருந்து இம்ரான் கேட்குறாரு ஹசன்லி ஹைரீஹி ஹதீசை பல சலபி அறிஞர்கள் ஏற்க வேண்டும் என்கிறார்கள் இது சரியா அப்படின்னு கேட்குறாரு அதான் ஹதீஸுடைய வகையில் அந்த சஹீஹலை லைஃப்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரியாக ஹசன் லி கைரிஹி அப்படின்னு ஒரு வகை இருக்குது அந்த வகையுடைய ஹதீசை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அதை பற்றி என்ன கருத்தில் வச்சுருக்கிறீங்க என்று கேட்குறாங்க முதலாவது விஷயம் அது வழங்கி கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ ஹதீஸ் நூல்கள் எல்லாமே வந்து சாஃப்ட்வேரில் வந்துருச்சு எல்லாமே என்ன செய்யலாம் எந்த காலத்தில் வெளியிட்ட புக்காக இருந்தாலும் அந்த ஹதீஸுகள்லாம் வந்துருச்சு அந்த ஹதீஸ் நூலில் டைப் பண்ணி ஹதீஸ் நூல்கள் அனைத்தையும் தொகுத்து வைத்து கொண்டு அனைத்துலேயும் ஃபைண்ட் பண்ணி ஹசன் லி ஹயிரி இந்த ஹதீஸ் வந்து ஹசனும் லி ஹைரிகி அப்படின்னு சொல்லி ஒரு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஹதீஸ் தப்புலும் இந்த வார்த்தை இருக்காது ஹதீஸுக்கு கித்தாப்பில் ஷஹீஹ் இருக்கும் ஹசன் என்று இருக்கும் ஆனால் ஹசனும் கைரிஹி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து எந்த ஹதீஸுக்கு கித்தாப் தொகுத்தவர்களாவது எழுதியிருக்காங்களான்னு சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு தப்பு இந்த வார்த்தையே இல்லை எந்த வார்த்தை இல்லை ஹசனும் கைரிஹி ஒரு ஹதீஸை பற்றி ஹசனும் இல்லை கைரிகி என்ற ஒரு அடைமொழியோட ஹசன் மட்டும் இருக்கிறது திருமதியில் பார்த்தா இது ஹசனான ஹதீஸு அப்படின்னு போடுவார் ஹசன் மட்டும் இருக்கும் ஹசன்லி கைரிகி அப்படின்ற வாசகத்தை கொண்ட ஒரு சொல் வழக்கு ஹதீஸ் கலை இந்த தொகுக்கப்பட்ட காலங்களில் வழக்கத்தில் இருந்துச்சாலும் அந்த சொல் வழக்கே வழக்கத்தில் இல்லை ஹசன்கிற சொல் ஹசன்கிற சொல் கூட புகாரி மாமுடைய காலத்திலலாம் கிடையாது அவர் மாணவர் திருமய காலத்தில் என்ன செய்கிறாரு சஹிக்கு அப்புறம் ஹசன் ஒன்று உண்டாக்குறாரு அதை விட நின்றுகிட்டு இருந்தால் என்ன செய்கிறாங்கன்னா பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் ஹதீஸில் வந்து ஹசன் லி கைரிகி என்பதை உண்டாக்குறார்கள் இந்த காலத்தில் இந்த ஹதீஸினுடலாம் தொகுக்கப்பட்டு முடிஞ்சிருச்ச அந்த அறிஞர்கள் அவங்க காலத்துக்கெல்லாம் பிறகு வரக்கூடியவர்கள் தான் என்ன செய்கிறாங்க ஹதீஸில் வந்து ஹசன்லு கைரிகி அப்படின்னு ஒன்று உண்டாக்குறாங்க அப்போ இந்த ஹசன்லு கைரிகின்றா எதை உண்டாக்குறாங்கன்னு சொல்லி கேட்டால் ஒரு ஹதீஸ் இருக்குது அதை சரியான ஹதீஸ்னு சொல்லுவோம்ல சஹி சகியான ஹதீஸ்னா என்ன அர்த்தம் அதுக்கு வந்து அறிவிப்பாளர் தொடர் முடியாமல் இருக்கணும் சரியான சரியான ஹதீஸுக்கு ஒரு இலக்கணம் என்ன இலக்கணம்னு கேட்டால் நான் எனக்கு இவர் சொன்னார் அவர் சொன்னார் வரும்ல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இருக்கணும் நேரடியான சந்திப்பு இருக்கணும் அப்போ தான் அவர் சொன்னார் அறிவிக்க முடியும் சஹிக்கு முதலாவது சரத்து அதுக்கப்புறம் வந்து அதை அறிவிக்கிற ஆளுக்கு யாராக இருக்கணும்னா நேர்மையாளவர்கள் அறியப்பட்டிருக்கணும் ஒவ்வொரு அறிவிப்பாளரும் இவர் நேர்மையான ஆள் நேர்மை தவற மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கணும் அதே மாதிரி வந்து அபித்து நினைவாற்றலில் உச்சம் நல்லா வந்து திறமையானவராக இருக்கணும் சும் அறகுறையாக இருக்கக்கூடாது நினைவாற்றலில் வந்து ரொம்ப உறுதிமிக்கவராக இருக்க வேண்டும் அது சி முத்துக்கின் உறுதிமிக்க நம்பகமானவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவராக ஒவ்வொரு அறிவிப்பாளர் இருக்கணும் ஒரு ஹதீஷ் அறிவிக்கிறாங்கன்னா சஹாபியை மட்டும் விட்டுறணும் சஹாபிக்கு அடுத்து வரக்கூடியவர் எப்படி இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ரொம்ப உறுதியான நினைவாற்றல் மிக்கவராக இருக்கணும் அதே மாதிரி வந்து அவருக்கு அடுத்து உள்ளவர் இருக்காரில் அவர் யார்கிட்ட அறிவிக்கிறாரோ அவர்கிட்டருந்து அறிவிப்பார் இல்லையா அவரும் அப்படி இருக்கணும் அவரும் அப்படி இருக்கணும் கித்தாப் ஆசிரியருடைய வரைக்கும் உள்ள எத்தனை பேருமே இருக்கணும் இது இது இதோடு இல்லாமல் மின் கயிறு சுதூதின் அதிகமான அறிவிப்பாளர் அறிவிப்பதற்கு மாற்றமாக அது இருக்கக்கூடாது சாதா இருக்கக்கூடாது சரியான ஹதீசன் சொல்வதாக இருந்தால் எல்லாம் நம்பகமான ஆளுக்கத்தான் அறிவிச்சுட்டாங்க அதே நேரத்தில் இதுக்கு மாற்றமாக பத்து பேர் அறிவிக்கிறாங்க அப்போ இது போக்கா போயிடும் இது சகிகையில் வராது அறிவிப்பாளர்லாம் சஹிகை தான் அறிவிப்பாளர்லாம் சரியாக இருந்தாலும் ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பதற்கு மாற்றமாக அவ அதே அதே ரூட்டில் வரக்கூடிய அஞ்சு பேர் மாற்றி அறிவிச்சாங்கன்னு வைங்க அப்போ அஞ்சு பேர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இந்த ஒருத்தர் இதை மறந்துருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த சரியான ஹதிஸு கூட சரியற்ற ஹதிஸு ஆயிரும் அப்போ அதுக்கு முதலாவது அது சரத்து என்னென்னா சனது தொடர்பு இருக்கணும் ஒன்று ரெண்டாவது நீதியாக இருக்கணும் மூணாவது உறுதிமிக்கவராக இருக்கணும் ஒவ்வொருத்தட்டும் இந்த தகுதி இருக்கணும் நாலாவது வந்து அது சாதுதாக இருக்கக்கூடாது சாதுன்னா என்ன அர்த்தம் அதாவது இ இதை இவரை விட அதிகமானவர்கள் அறிவிப்பதற்கு மாற்றமாக இருக்கக்கூடாது இந்த செய்தியை இவர் அறிவித்ததுக்கு மாற்றமாக இவரை விட அதிகமான பேர் அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ இது வந்து இது சரியானதாக இருந்தாலும் சரியில்லைன்றோம் சகி இருந்தாலும் இது சாது எல்லாம் சரியாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் உல இல்லத்தின் நுணுக்கமான குறைபாடுகள் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க அது ஹதீசுடைய நு அது இல்லத்துனா என்னங்கிற விரிவாக வளர்க்க வேண்டிய விஷயம் நுணுக்கமாக பார்த்தா தான் சரியானமாதிரி தெரியும் அதனுடைய நூற்றுக்கணக்கான ஹதிசில் எடுத்து வச்சு ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது இதில் வந்து என்னென்ன குறை இருக்குன்னு அது அதில் உள்ள நிபுணர்கள் சொல்லுவாங்க அது இல்லத்து தனியே பழமாக வச்சுக்கிடுவோம் அப்போ இதெல்லாம் இல்லாட்டி சரியான ஹதி இதை சஹி சரி சஹிக்கு அப்புறம் இந்த ஹசன்ட்டு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா ஹசன் என்று சொன்னால் என்னன்ட்டு கேட்டால் இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கணும் ஆனால் சனதெல்லாம் கரெக்டாக இருக்கும் நேர்மையானலாம் இருப்பார் என்ன இருக்கும்னு கேட்டால் அந்த நினைவாற்றல் விஷயத்தில் நூறு மார்க்கு கொடுக்குற எழுவத்தஞ்சு அப்படி இருக்காது கொஞ்சம் பாஸ் மார்க் அளவில் இருப்பார் பாஸ் மார்க் என்ன வித்தியாசம்ட்டு கேட்டால் சஹிக் என்பதற்கும் ஹசன் என்பதற்கு என்ன வித்தியாசம்னுட்டு கேட்டால் சஹிகள உள்ள எல்லா சரத்தும் ஹசன்லாம் இருக்கணும் ஒரே ஒரு சரத்தில் வந்து தள தளர்த்திடுவாங்க என்ன சரத்துன்னு கேட்டால் அவர் வந்து நினைவாற்றலில் வந்து டாப் லெவலில் இருக்கணும் இவர் வந்து ஒரு மறதி இல்லாத ஒரு சுமாரான ஒரு ஆள் பாஸ் மார்க் வாங்கிவார் அவர் ஃபர்ஸ்ட் மார்க்காக இருப்பார் ஃபர்ஸ்ட் மார்க் உள்ள அளவுக்கு உள்ள நினைவாற்றல் உள்ள இருந்தார்னா அது அவர் அது விசார் சகி ஃபர்ஸ்ட்டு கிடையாது ஆனால் ஆக மாட்டார் அவரை மோசமும் சொல்ல முடியாது ஓரளவு கரெக்டாக செய்வார் அப்படின்னு பாஸ் மார்க் போடுறோம்ல நூறு வாங்கினாலும் பாஸு தான் நாற்பது வாங்கினாலும் பாஸ் தானே ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல நாற்பதில் ஒன்று நினைவாற்றலுக்கும் நூறு வாங்கின நினைவாற்றலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் தான் ஹசன்பாங்க அப்போ அந்த ஹஹின்னு முடித்த பிறகு திருமதி காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நூறு சதவீதம் அப்படி ஆளுக்கெல்லாம் தேடனா ஹதிஸெலாம் தேராது ஹசன் என்று சொல்லி ஒரு வகை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் சில பிரிக்கிறார் இது சஹிகளை செய்கிறாது தான் சஹிக்கு போட்ட கண்டிஷன்லாம் இல்லை தான் ஆனால் இது பலவீனம் இல்லை இல்லை இவற்றை நினைவாற்றல் வந்து போக்கு கிடையாது நினைவாற்றல் உள்ளவர் தான் அவ்வளவு கூடுதல் கிடையாது ஒரு சுமார் சுமார் சுமாரான ஆள் வரியா அறிவிக்கிறது அதனால் அது அவர் பொய் சொல்லிட்டார் என்றோ மறந்துட்டானன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் ரெண்டுலேயுமே பொய்யர்களாக இருக்கக்கூடாது பித்தலாட்டம் அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்களாம் வந்துடும் இது ஹசன் வச்சுருந்தாங்க இது ரெண்டுலேயும் இல்லாத வந்து லைஃப்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுதான் சஹிஹு ஹசன் லைஃப் உடைய அளவுகள் அதான் சஹி என்று சொன்னால் அதாவது தொடராக இருக்கணும் அறிவிப்பாளர் விடுபடக்கூடாது இவர் அவர் அவர் அஞ்சு பேர் வந்தாங்கன்னா இவர் அவரை பார்த்துருக்கணும் அவர் அவரை பார்த்துருக்கணும் அவர் அவரை பார்த்துருக்கனு அப்போ தான் ஒன்று முதல் கண்டிஷன் ரெண்டாவது அவங்க அதில் நேர்மையாக நேர்மைன்னா பொய்யர் பித்தலாட்டக்காரரு மோசடிக்காரரு தெல்லுமுழு செய்கிறவர் கட்டுறவர் அந்த மாதிரி தன்மை இல்லாட்டி தான் அதில் நேர்மையானவராக இருக்கணும் நேர்மையாக இருந்தவர் இருப்பது இருந்தாலும் மறதி உள்ளவராக இருந்தாருன்னா மறந்துடுவார்கள் அதிச அப்படி இருக்கக்கூடாது நல்ல யாவ சக்தி உள்ளவராகவும் அப்படி உள்ளவராக சக்தியும் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் வந்து நினை நேர்மையும் உறுதி செய்யப்பட்டவராக இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா வந்து அதிக அதிகமான ஆளுக்கு அறிவிப்பதற்கு மாற்றம் இல்லாமல் இருக்கணும் சாதா இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் இல்லத்து இல்லாமல் இருக்கணும் நுணுக்கமான குறைபாடுங்கிறது பெரிய விஷயம் அது தனியாக வளைக்கிறோம் அது இல்லாது இருந்தால் சகிங்கிற முல இதே தான் ஹசனுக்கும் வித்தியாசம் எதில் வித்தியாசம் என்று கேட்டால் அந்த உறுதியான ஆளுன்ற சிக்கத்து லாபித்துங்கிற முல அப்படி இல்லாமல் சுமாரானவராக இருப்பார் மற்ற க மற்ற கண்டிஷன்லாம் கரெக்டாக இருக்கும் சங்கிலத்தோட ஒரு எல்லாம் எல்லாருக்கும் இவர் வந்து பாஸ்மார்க் வாங்குகிறவர் தான் பொய்யர்லாம் சொல்ல முடியாது மறதிகாரெல்லாம் கிடையாது ஒரு சராசரி ஒரு லெவலில் உள்ளவர் தான் அப்படின்னு வந்தால் அவர் அதையே நீங்கள் தள்ளுறீங்க அப்படி உலகத்தில் வாழ்க்கையில் நம்ம அது மாதிரி ஆட்களை ஏற்றுக்கிறதானே செய்கிறோம் உயர்ந்து வராத அளவுக்கு ஓரளவுக்கு சுமாரான நினைவாற்றல் இருக்கும் என்று சொன்னால் அதை உலக வாழ்க்கையில் சாட்சியத்துக்கு ஏற்றுக்கிறோமா இல்லையா நூறு சதவீதத்தில் பெரிய திறமை பண்டிதர்களுடைய சாட்சியம் தான் ஏற்றுக்கிறோமா பாமரன் சாட்சியம் கூட ஏற்றுக்குறோம் அந்த விஷயத்த கரெக்டாக யாவது சக்தி வச்சுருந்தா போதும் அதை அடிப்படையாகவே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இதை ஹசனுன்னு ஆக்கிக்கணும்டாங்க அதுவும் தான் ரசூல்லா சொன்னது தான் இதில் உள்ள ஆட்களில் இதில் உள்ள ஆட்களில் யாரோ அனைவரும்ன்றில்லை ஹசன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து இந்த மார்க்கில் வந்து நாற்பது மார்க் வாங்கின இருக்கான்னு வச்சுக்கிறோங்க எல்லாம் என்ன எண்பது தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்கிறாங்க அவங்களெல்லாம் சைகையுடைய அறிவிப்பாளர் தான் ஒரு ஆள் மட்டும் என்ன செய்கிறார் நாற்பது வாங்குற அளவு இருக்கிறார் அதுக்காக நீ தள்ள வேணாம் அவர் பொய்யர் இல்லை அவர் மறதிக்காரரும் கிடையாது தானே ஒரு சராசரி ஆவசத்து இருக்குதுல்ல அதை நம்ம ஏற்றுக்கிருவோம் அப்படின்னு சொல்லி ஹசன் கொடுப்பாங்க எல்லாரும் இந்த தரத்தில் இருந்தாலும் ஹசன் தான் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த தரத்தில் இருந்தாலும் ஹசன் ஆயிரும் சகி ஆகாது இந்த ரெண்டு வழகை இருந்துச்சா இந்த ரெண்டுக்கும் இல்லாத பூரா லைஃப்ட்டாங்க பிற்காலத்தில் வந்தாலுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த லைஃபுகள் இயலட்டு லைஃபை சேர்த்து அது சரியாயிரும் ஹசன் ராத்தி ஹசன்கிறது அழகானதுன்னு அர்த்தம் ஹசன்லி கைரிகின்னா வேறு காரணங்களால் ஹசனாகுதான் அது ஹசன் இல்லையா கைரிகினா அர்த்தம் புறக்காரணங்கள் புறக்காரணங்களால் அது ஹசனாகிவிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு புது ஃபார்முலா உண்டாக்குறாங்க எப்போ உண்டாக்குறாங்க இந்த ஹதீஸ் கலை ஆய் அறிஞர்கள்லாம் போன பிறகு அவங்க ஆய்வெல்லாம் முடித்த பிறகு அது அழகாக ஃபில்டர் பண்ணி ஹசன் சஹி லைஃப் ஒன்று ஒடி உடைச்சி தள்ளின பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அந்த லைஃபு குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு வர்றாங்க அள்ளிக்கிட்டு வந்து இந்த கருத்தை ஏழு பேர் சொல்லியிருக்கிறாங்க அதனால இதுக்கு மேலே வச்சுக்கிடுவோம் ஹசன்லி கைரிகா எல்லாம் லைஃபு தான் ஹசன்லி கைரிகிங்கிறது புறாமல் என்னென்னு கேட்டால் எல்லாமே லைஃப் ஆனது தான் லைஃப் ஆனதில் வந்து ஒரு ஒரே மாதிரி விஷயத்தை ஒரு ஏழு பேர் ஏழு விதம் அறிவிச்சாங்கன்னு சொன்னால் இதை கொண்டு அந்த குரம் நீங்க அது கொண்டு இந்த குரம் நிற்கிறேன் அதனால் இதை நம்ம ஹசன்லி கைரிகி வேறு காரணத்தினால் இதை ஹசனாக்கி கொள்ளலாம் அந்த ஹதீஸ் என்னப்பா தரம்னு கேட்டால் லைஃப் ஒன்றுருவாங்க அப்போ ஹசன்லி கைரிகின்றா என்னன்னு கேட்டால் பலவீனமான உதாரணமாக ஒரு ஒரு ஹதீஸ் இருக்குதுங்க ஒரு மெசேஜ் ஏதோ ஒரு மெசேஜ் வச்சுக்கணுங்க அந்த மெசேஜை அறிவிக்கிற ஒரு அறிவிப்பாளர் யாருன்னு தெரியலை யாருன்னே தெரியலன்னு எதுக்கி வச்சுக்கிட்டோம் இன்னொரு அறிவிப்பாக அதே செய்து வருது யா எல்லாம் தெரிஞ்ச ஆளுக்களாக இருக்குது ஆனால் அதில் ஒருத்தர் வந்து பலவீனமாக இருக்கார் ஒரு பையராக இருக்கார் பலவீனமாக இருக்குது நினைவாற்றலை இல்லாத ஒரு ஆளாக இருக்கார் ஒன்னுக்கு ஒன்று மறக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்போ என்ன ஆகும் ஒன்று கேட்டால் அதில் யாருன்னே தெரியலை இதில் எல்லோரும் தெரிஞ்ச ஆளுகர் இருக்கிறாங்க அந்த குறையை நிவர்த்தி பண்ணுங்கிற அதை நிவர்த்தி பண்ணேன் இதில் உள்ள ஆளே பலவீனமாக தானே இருக்காரு இவர் ஆள் சரியில்லையே சரியில்லாத ஒரு ஆளாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஹதீஸையும் தனித்தனியாக பார்க்காம இதில் அந்த குறை அதில் இந்த குறை இதில் இந்த குறை எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தா அநேகமாக சொல்லி தான் இருப்பாங்க இப்படின்னு எடுத்துக்கிறணுமா ஹசன்லி கைரிகின்னு பட்டம் இந்த ஹசன்லி கைரியை உண்டாக்குனது யார் செலவுகள் உண்டாக்குனா செலவு கூட்டம் தான் தூக்கி பிடிக்குது இந்த இந்த விதியை உண்டாக்குனா செலவு கிடையாது யார் இனி செலவுன்னு சொல்கிறாங்களோ அந்த செலவுகள் காலத்தில் ஹசன்லி கைரிகின்ற ஒரு டாப்பிக்கே இருந்தது கிடையாது ஹசன்லி கைரிகி எப்போ உண்டாக்குறாங்க பிற்காலத்தில் உண்டாக்குறாங்க எதுக்காக உண்டாக்குறாங்க நாலு பலவீனமான ஹதீஸ் எடுத்து காட்டி நாலு வந்துருச்சுல அதனால் ஏற்றுக்கிறலாம் அஞ்சு பலவீனம் வந்துருச்சு இல்லை ஒன்று மட்டும் சொன்னால் தள்ளிடலாம் அஞ்சு பேர் பலவீனமான அளவுக்கு சொல்கிறாலும் அது அது உறுதியாகிருமில்ல அப்படின்னு எடுத்துக்கிறாங்க பாருங்களேன் இப்படின்னு எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க இவருடைய பலவீனத்துக்கு வந்து அவருடைய பலவீனம் வந்து எப்படி முட்டு கொடுக்கும் அது சரியில்லை அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் உண்டாக்கப்பட்டான் ஹசன்லி கைரிகை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பல அதிசர்கள் இந்த சலப்புகள் சில அமல்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜக்காத்து இருக்குன்னு வைங்களேன் வருஷ வருஷம் பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு ஹதீஸ் இருக்குது அது எல்லாமே லைஃப் தான் அது லைஃப் இம்பார்ட்டு என்ன செய்வாங்க எல்லாம் லைஃப் தான் இத்தனை லைஃப் வந்துருச்சுல ஹசன்லி ரைருகி வாங்க அதுதான் அவர் கேள்வி கேட்குறாரு ஜக்காத்தில் வந்து வருஷா வருஷம் ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு ஹதீஸ் இருக்கிறது அதில் ஒன்று கூட சரியான ஹதீஸ் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அவங்க ஒத்துக்கிறாங்க சரியானது இல்லை தான் நிறைய இருக்குதுல்ல அது மாதிரி ஒரே ஒரு அதிசம் மட்டும் இல்லை இப்போ எல்லாம் சேரும்போது அது வலுவாயிரும்ல அப்படின்னு கேட்பாங்க அப்படிங்கிறது எங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்க எல்லாம் சேர்ந்து இப்படி வலுவாகும் ஒருத்தர் நாணய நேர்மை எடை போடுவது என்று சொன்னால் தனித்தனியாக தானே எடை போடணும் ஒரு நேர் நாணய நேர்மை இவர் நல்லவராக இருந்தாலும் அவர் நல்லவர் இப்படி சொல்லுவீங்க இவர் நல்லவரானு இவரை தனியாக ஆய்வு செய்யணும் அவர் நல்லவரானு அவரை தனியாக ஆய்வு செய்யணும் ஒவ்வொரு அறிவிப்பாளர் ஹதீசுகளையும் தனித்தனியாக ஆய்வு செஞ்சு அது சரியான முடிவு பண்ணி தள்ளி விட்டு போகணுமே தவிர தள்ளுபடி செய்யப்பட்டதெல்லாம் கொண்டு வந்து கொண்டு நிறுத்தி இவங்க சில கருத்துக்களை வைக்கிறாங்கல்ல அதுக்கு ஆதாரம் இல்லை அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த நிறைய வந்துருச்சு இது ஹசன்லி கைரிகி ஹசன்டு மட்டும் சொல்லாமல் ஹசன் தான் மாட்டிக்கிறாங்கல்ல ஹசன் அந்த குறைபாடு இருக்கக்கூடாது ஹசன்லி கைரிகின்டா என்ன பாயிரேன் புறக்காரனங்களால் ஹசன் ஆகிவிட்டது அதுவே ஹசன் கிடையாது இது புறக்காரணங்களால் ஹசன் ஆகிவிட்டதுன்னு என்ன செய்கிறாங்க இதுபடி பிரிக்கிறாங்க பிரிச்சுட்டு அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிறாங்க இது எங்க நான் கேட்குற மற்ற சொன்ன ஜமாத்துக்காரன் சொன்னால் கூட இது ஒரு அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது இந்த செலவு கொடுத்துக்கு உரிமை இருக்குதா உன் வாதம் என்ன செலவை தான் பின்பற்றணுங்கிற செலவில் இது இல்லை நீ ஹசன் கைரிங்கிற உண்டாக்குனது பின்னாடி அப்போ செலவுகள் காலம்லாம் முடிஞ்ச பிறகு ஹதீஸ் தொகுத்தாங்கள அந்த அவங்க காலம்லாம் முடிஞ்ச பிறகு பின்னாடி வந்த ஆளுக்கு உட்காந்துக்கிட்டு கூடிக்கிட்டு ஒரு விதியை உண்டாக்கிக்கிட்டு அதை ஏற்றுக்கிறணுங்கிறாங்க இவங்களுக்கு பெரிய செலப்பான் இதான் கல்லை செலவுங்கிறோம் செலவுங்கிறது வாதத்துக்கு பயன்படுத்துகிறாங்க செலவுன்ட்டு சொன்னால் நீ என்ன செய்யணேன் ஹசனோட நிப்பாட்டை அதை செலவு ஹசன்லேயே தாத்திகி ஹசன்லேயே கைரிகின்ண்டு அதுவே ஹசனாக இருக்கிறது புற காரணங்களால் ஹசனாக இருக்குன்னு உன்னை வகைப்படுத்தி சொன்னது யார் செலப்பா செலவுகள் இதை சொல்லாமல் சுண்ணச்சம்மாத்துக்காரன் மதுகுப்புக்காரன் சொன்னால் ஒரு பரளி விஷனம் ஏற்றுக்கறலாம் ஏன்னு கேட்டால் அவனுக்கு வந்து எதை வேணாலும் ஏற்றுக்குருவான் சலபை தான் அவங்க ஏற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது நேற்று சொன்னாலும் ஏற்றுக்குருவான் நீ உங்களுக்கு என்ன செலவு தான் ஏற்றுக்கணுங்கிறது அது இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த ஹசன்லி கைரிங்கிற ஆர்குமெண்ட் எடுத்துக்கிட்டு சிலதுக்கு சொல்கிறாங்கல்ல இந்த வாதப்படி எடுத்துக்க என்று சொன்னால் இந்த செலவுகளை எதை பிதத்து என்று சொல்கிறார்களோ இவங்களே சில பிதத்தை செய்கிறாங்க இந்த ஹசன்லி கைரியை வச்சுக்கிட்டு சில விஷயங்களை இவங்களே விதத்துமாங்க இவர்கள் பிதத்து என்று தள்ளிய தொண்ணூறு விஷயங்கள் வந்து பல பலவீனமான ஹதீசுகள் இருக்கிறது அது ஹசன் ஆகி போயிடும் ஹசன்லி கைதிகிரும் இவங்க சொன்ன வாதப்படி அப்போ ம அடுத்தவனை போய் அது லைஃப் இதை செய்யாதுங்கிறீங்களே அவன் என்ன செய்வான் ஏழு லைஃப் அள்ளிகிட்டு வந்துடுவான் என்ன லைஃபுங்கிற நீ ஏழு லைஃப் வச்சுக்கிற மாதிரி நானும் தான் ஏழு வச்சுருக்குறேம்மா அப்போ இந்த விதத்து கொண்டு வந்து நுழைப்பதற்காக வேண்டி இந்த வாசலை திறக்கிறாங்க அன்றைக்கு இருந்த அந்த ஹதீஷ் கலையுடைய நிபுணர்களுடைய நாலேஜெலாம் பிந்தி வந்த ஆளுக்கு இருக்குதா அந்த மாதிரியான வடிகட்டின மேதைகளை வாழ்ந்தவர்கள் வந்து அழகாக வடிகட்டிட்டு லாஜிக்காகவும் உடைக்க முடியாத விதிகளை கொண்டும் காரணங்களை கொண்டும் அழகாக உருவாக்கிட்டு போயிட்டாங்க ஹதீஷ் கலையை அது உடைக்கவே முடியலை இன்றைக்கி வரைக்கும் அந்த கலையை படித்தாலே அறிவு வளர அளவுக்கு அவங்க பெரிய நிபுணர்களாக இருந்திருக்கிறாங்க இந்த லாஜிக்கே லாஜிக் விஷயத்தில் தர்க்கரீதியான விஷயங்களை ஆய்வு செய்வதில் நல்ல மாதிரி இருந்திருக்குறாங்க அவங்க சொன்னதை படித்து ஒதுக்கி தள்ளின விஷயத்தை எடுத்துக்கொண்டு இவங்களாக உண்டாக்கிட்டு இது ஹசன்ல கைரிகின் கொண்டே உண்டாக்குனார்கள்னு சொன்னால் அப்போ என்னவாகுது செலவு கூட்டத்துக்கு மாத்தமாக இவங்க நடக்கிறாங்க இந்த வாசல் நீங்கள் திறந்தீங்கன்னு சொன்னால் பலவீனமானங்கிற டாப்பிக்கே இருக்கார் எல்லா விதமான பிதாத்து ஒன்று ரெண்டு தான் மிஞ்சம் தொண்ணூற்றஞ்சு சதவீதமான என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கு பலவீனமான ஹதீஸுகள் இருக்கும் அந்த ஒரு அஞ்சு ஹேச கொண்டாந்து போடுவோம் அந்த ஒன்று இருந்தால் பல நீங்கள் பலவீனம்னு சொல்லுங்க அஞ்சு இருக்குதுல்ல இது ஆறு இருக்குதுல்ல நாலு இருக்குதுல்லாம்மா அப்போ என்ன ஆயிரம் பலவீனமானதெல்லாம் சரியான ஹதிசாக போயிடும் அது வந்து இந்த ஹசன்லி கைரிகிங்கிற அந்த சொல் வழக்கு நீ எங்கே எப்போ உண்டானே சொல்லும் முதல்ல இந்த செலவுகளிட்ட கேளுங்க ஹசன்லி கைரீங்கிறதுலப்பா ஹதீஸ்களை துவக்கப்பட்ட காலம் வரலாறு அந்த இதெல்லாம் இருக்குதுல்ல அதில் வந்து அந்த ஹசன்லி கைரிகிங்கிற அந்த சொல்ல நீ எப்போ யார் உண்டாக்குன சொல் பார்ப்போம் இப்போ உண்டா அந்த அல்பானி ஹில்பானி எல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க ஹசன்லி கைரிகிம்பாங்க முட்டு கொடுக்குற உதி முட் முட்டு கொடுக்குற விதியை உண்டாக்குனவங்க நீங்கள் உண்டாக்கினப்போ அந்த பேர் நீ வச்சிய இந்த பேரை வைச்சவன் யார் ஹசன்லி கைரிகிங்கிற பேரை முதல்ல வச்சவன் யார் சொல் எந்த காலத்தில் வைக்கப்பட்டதுன்னு சொல்லு அப்போ இந்த முன்னாடி இல்லாத ஒன்றை நீங்கள் புதுசாக ஒன்று நம்ம புதுசாக ஹதீஷ் கலையில் இல்லாத சொல் கலைன்னு இதை எடுத்துக்கிட்டாங்க நேற்று உண்டாக்குனதுலாம் கலைன்னு ஆக்கிட்டாங்க ஹதீஷ் கலையில் இல்லாத ஒன்றை உண்டாக்கி கலைன்னு பேரை முத்திரையை குத்திட்டு அது சரியான ஹதீஷன்னு சொல்ல வருவீர்கள் சொன்னால் அப்போ யார் ஹதீஷ்கலை மீறுறீங்க அதனால ஹசன் அல்லி கைரிகிங்கிற டாபிக் ஒன்றும் கிடையாது ஹசன் தான் இருக்குது சஹி இருக்கிறது ஹசன் இருக்கிறது லைஃப் இருக்கே தவிர எது இல்லை ஹசன் அல்லி கைரிகி வேறு காரணங்களால் ஹசன் ஆகிவிடும் அது என்ன நோயாளிகள் தான் பத்து நோயாளி இருக்கிறாங்க பத்து ஒரு நோயாளி இருந்தால் தான் நோயாளியான் பத்து நோயாளியாக இருந்தால் அது நோயாளி கடையா கிடையாது அப்படின்னு முடிவெடுக்கணுமா தான பலவீனங்கிறது இப்படியான ஒரு விதியை நீங்கள் உண்டாக்குனிங்க இதெல்லாம் அந்த அந்த காலத்து அறிஞர்களுக்கு தோன்றாத அவங்க புத்தி கெட்டாத ஒன்றை நீங்கள் என்ன செய்கிறீங்க உண்டாக்கி சொல்கிறீங்கன்னா உண்டாக்கின உண்டாக்குன ஆள் யார் அதுக்கு ஒரு ரீசன் என்ன இது சொல்வதற்கு லாஜிக்கில் இது அப்படிங்கிற உதாரணமாக ஒரு கோர்ட்டில் வந்து என்ன செய்கிறாங்க மனித மனித உலக உலக சட்டத்துக்கு வாங்க நீதிமன்றத்தில் உள்ளதுக்கு வாங்க ஒரு இப்போ பொய் சாட்சி சொல்ல வர்றாங்க ஒருத்தன் பலவீனமான சாட்சியை சொல்கிறான் சரி அவனை தள்ளிடுவான் அடுத்தவனை கொண்டு வர்றாங்க அவனையும் சில குறுக்கு சார் உளறி விட்டுறான் நீ போடான்றாங்க அடுத்த ஒருத்தனை கொண்டு வர்றாங்க அவன் சில இதில் மாட்டிக்கிறான் உளட்றானா நீங்கள் சரியில் போடான்றாங்க அப்புறம் இருந்துச்சு பேசுறாரு சார் பலவீனமாக இருந்தாலும் மூணு பேர் சொல்லிட்டாங்கல்ல மூணு தள்ளுபடி செய்யப்பட்ட ஆளுக்கு வந்ததுனால அதை சாட்சியம் ஒரு சாட்சியமாக ஆக்கிக்கிறாங்கன்னா ஒத்துக்குருவானா உலகத்தில் இருந்தா தானேப்ப அந்த மாதிரி தான் அதிசயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஹதீஷ் கலையில் உன்னுடைய கொடுக்கல் வாங்கல் உன்னுடைய விஷயங்களில் எந்த அடிப்படையில் விதி வகுக்கப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் ஹதீஷ்கலை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த லாஜிக்கில் நிற்கும் நீஞ்சூரம் லாஜிக் பிரகாரம் ஆரம்பித்தா கோர்ட்டில் வந்து பிறல் சாட்சி பத்து சாட்சி இருந்தால் அந்த ஒரு மெய்யான சாட்சி ஆயிருமா பத்து சாட்சி பிறல் சாட்சி சொன்னாலும் சாட்சி இல்லை தான் அது தான் வழக்கு ஓ விஷயத்தில் என் விஷயத்தில் தீர்ப்பளிப்பார்கள் அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு மாத்தமாக நீங்கள் என்ன செய்றீங்க பலவீனமானது பலரும் சேர்மையானால் அது வந்து ஹசன்லி கைரிகி ஆகிவிடும் என்று சொல்லி நீங்களாக ஒன்று உண்டாக்கிட்டு நீங்களாக அது ஹதீஸ்களை விதினு சொல்லி கொண்டிருக்கிறீர்களே அதை வந்து தப்பு ஹசன்லி கைரிகிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது அது பின்னாடி உண்டாக்கணும் இந்த மேதைகள்லாம் முடிஞ்சு போன பிறகு அதிகலாம் தொகுத்த பிறகு அந்த பலவீனமானதை கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து அதை எப்படியாவது முட்டு கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி உண்டாக்கப்பட்ட ஒரு பொய்யான விதி அது அதை வளைக்கணும்